ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ரெடிஷ்னல் முந்திரி கொத்து ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சை பயிரை வாணலியில் சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம வறுக்கிற எல்லா ஐட்டமும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வறுபட்டு வரும். பச்சைப்பயிரோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆரம்பிச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு கப் துருவின தேங்காயையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த தேங்காய் துருவல் வந்து பெருசாக இருக்கிறதுன்றதுனால நமக்கு வந்து கொஞ்சம் அது தெரியுது கலர். இதை வந்து நீங்கள் ஒரு தடவை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கூட நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ இன்னமும் நல்லா தேங்காய் வறுபட்டுருக்கு. இதை இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்தோன்னா இதோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். அதனால் எல்லாமே வந்து மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஆற வச்சு தேங்காய் பச்சைப்பயிறு ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம். ரொம்ப பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இனிப்புக்காக ஒரு கப் வெல்லத்தை சேர்த்து ஒரு கால் கப் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்குவோம். வெல்லத்துக்கு வந்து பாகுப்பதம் எதுவும் தேவைப்படாது, ஜஸ்ட் அது கரைஞ்சால் போதும் நமக்கு. வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம். எந்த தூசியும் இல்லாமல் இருக்கணுன்றதுனால இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த பச்சைப்பயிறு தேங்காய் மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு, அதாவது உருண்டு பிடிக்கிற அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பச்சைப்பயிறு, தேங்காய், வெல்லம் மூணுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ மாவெல்லாம் ஒன்று திரண்டு வந்துருச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்குவோம். இந்த சைஸ் உருண்டை வந்து சரியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே உருட்டி எடுத்துட்டோம். இதை 1 hour அப்படியே விட்டுருங்க. 1 hour கழித்து நம்ம இதுக்கான மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1/2 cup அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ பார்த்து நம்ம தோசை மாவு பக்கத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டைகளில் 3 உருண்டைகளாக எடுத்து இந்த மாவில் போட்டு நல்லா ஃபுல்லாக அந்த மாவு அரிசி மாவு கோட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும். இதுக்கு பேர் தான் முந்திரி கொத்து. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே 3 உருண்டைகளாக போட்டு எடுத்தோன்னா நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து வந்து அது எண்ணெயிலேருந்து பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான முந்திரி கொத்து வந்து ரெடி ஆகிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே நம்ம நல்லா வறுத்துருக்கிறதுனால நீண்ட நாளுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முந்திரி கொத்தெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பை.